வணக்கம் மாணவர்களே, நாம் இன்று தொடலி என்றால் என்ன, ஒரு வட்டத்தின் மீதுள்ள ஒரு புள்ளியில் வரையப்பட்ட தொடலி தொடுபுள்ளியில் வரைந்த ஆரைக்கு செங்குத்தாகும் என்பது பற்றி கற்க இருக்கின்றோம். கற்றல் விளைவாக தொடலிகள் பற்றிய அறிவை பெறுவர். ஒரு வட்டத்தின் மீதுள்ள ஒரு புள்ளியில் வரையப்பட்ட தொடலி தொடுபுள்ளியில் வரைந்த ஆரைக்கு செங்குத்தாகும் என்பதனை அறிந்து கொள்வர். இவை தொடர்பான பிரச்சனங்களை தீர்ப்பர். நேர்கோடு வட்டத்துக்கு புறத்தே அமைந்துள்ளது. இங்கே ஒரு வட்டம் ஒன்று காட்டப்பட்டுள்ளது. நேர்கோடு வட்டத்துக்கு புறத்தே அமைந்துள்ளது. எனவே வட்டத்திற்கும் நேர்கோட்டுக்கும் பொதுவான புள்ளி இல்லை. இப்பொழுது நாம் அவதானிப்போம். இந்த நேர்கோட்டிற்கும் வட்டத்திற்கும் இரண்டு பொது புள்ளிகள் உண்டு. எனவே இந்த நேர்கோடானது வட்டத்தின் இடைவட்டி எனப்படும். இப்பொழுது அவதானிப்போம். நேர்கோட்டிற்கும் வட்டத்திற்கும் ஒரு பொது புள்ளி மாத்திரம் உண்டு. நேர்கோடானது வட்டத்தை தொடுகிறது. எனவே இந்நேர்கோடு வட்டத்தின் தொடலி எனப்படும். தொடலி என்றால் என்ன? வட்டத்தின் மீதுள்ள ஒரு புள்ளியின் ஊடாக ஆரைக்கு செங்குத்தாக வரையப்படும் கோடு தொடலியாகும். இதை நாம் இவ்வாறு கூற முடியும். ஒரு வட்டத்தின் மீதுள்ள ஒரு புள்ளியில் வரையப்பட்ட தொடலி தொடுபுள்ளியில் வரைந்த ஆரைக்கு செங்குத்தாகும் என்று கூற முடியும். அன்றாட வாழ்வில் நாம் இவற்றை கண்டுள்ளோம். சைக்கிள் சில்லு தடியை வைத்து உருட்டுகிறார்கள். இது தொடலி வட்டம் போன்று அமைந்துள்ளது. உதாரணம் ஒன்று, ஓவை மையமாக உடைய வட்டத்தின் மீதுள்ள புள்ளி பியில் வரையப்பட்ட தொடலி சிடி ஆகும். பிஓடி இந்த கோணம் 40 பாகையனின் எக்ஸின் பெருமானம் யாது? இந்த கோணம் 40 ஆகையனில் இந்த எக்ஸின் பெருமானத்தை நாம் காண வேண்டும். நமக்கு தெரியும் தொடலி ஆரைக்கு செங்குத்து. எனவே இந்த கோணம் 90 என்பதை நாம் குறிக்க முடியும். ஆனால் ஓபிடி என்ற முக்கோணியை கருதினால் முக்கோணியின் கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. எனவே 90 பாகை சக 40 பாகை சக எக்ஸ் சமன் 180 என எழுத முடியும். இதிலிருந்து நாம் எக்ஸின் பெருமானத்தை கணிக்க முடியும். முதலில் நாம் ஓபிடி சமன் 90 பாகை. காரணம், ஒரு வட்டத்தின் மீதுள்ள ஒரு புள்ளியில் வரையப்பட்ட தொடலி தொடுபுள்ளியில் வரைந்த ஆரைக்கு செங்குத்தாகும். எனவே நாம் இந்த கோணத்தை 90 பாகை என குறிப்போம். இப்பொழுது நாம் முக்கோணியின் கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை என்பதற்கமையே எக்ஸ் கோணம் 40 பாகை சக 90 பாகை சமன் 180 பாகை என எழுத முடியும். இனி நாம் 40 பாகையும் 90 பாகையும் கூட்டப்படும் பொழுது 130 பாகை. இரண்டு பக்கமும் 130 பாகையை கழிப்போமாயின் எக்ஸின் பெருமானம் 50 பாகையாக அமைகிறது. உதாரணம் இரண்டு, ஓவை மையமாக உடைய வட்டத்தின் மீதுள்ள புள்ளி பியில் வரையப்பட்ட தொடலி சிடி ஆகும். தரவுகளின்படி அச்சரகணித குறியீடுகளினால் தரப்படும் பெருமானங்களை காண்க. இங்கே ஏபிசி என்ற அச்சரகணித குறியீடுகள் காணப்படுகின்றன. இதன் பெருமானங்களை காண வேண்டும். நமக்கு தெரியும் தொடலி ஆரைக்கு செங்குத்து. எனவே நாம் இந்த கோணத்தை 90 பாகை என குறிக்க முடியும். ஓபிடி என்ற முக்கோணியை கருதின் முக்கோணியின் ஆக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை என்பதனால் 30 பாகை இந்த 90 பாகை சி கோணம் கூட்டினால் 180. அதிலிருந்து நாம் சியின் பெருமானத்தை காண முடியும். அடுத்ததாக நாம் ஏபி என்ற கோணத்தை காண்பதற்கு ஓபிஇ என்ற முக்கோணியை கருதின் ஓபி சமன் ஓஇ. காரணம், வட்டத்தின் ஆரைகள். எனவே ஏ கோணம் சமன் பி கோணம். இந்த முக்கோணியின் கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை, அதாவது 30 பாகை சக ஏ
சகபி சமன் 180 பாகை. ஆனால் ஏ சமன் பி, அதிலிருந்து நாம் ஏயின் பெருமானத்தையும் பியின் பெருமானத்தையும் காண முடியும். முதலில் நாம் ஓ பி டி சமன் 90 பாகை, காரணம் தொடலி ஆரைக்கு செங்குத்து என எழுதுவோம். இனி நாம் முக்கோணி ஓ பி டியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை என்பதற்கமைய 30 பாகை, சி சக 30 பாகை சக 90 பாகை சமன் 180 பாகை என எழுத முடியும். இவை இரண்டையும் கூட்டினால் 120 பாகை. இரண்டு பக்கமும் 120 பாகையை கழிப்போமாயின் நமக்கு சியின் பெருமானம் 60 என புறப்படுகிறது. இனி நாம் முக்கோணி ஓபிஇயை கருதின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை என்பதற்கமைய ஏ சக பி சக 30 பாகை சமன் 180 பாகை என எழுத முடியும். ஆனால் நமக்கு தெரியும் ஓஇ சமன் ஓபி, காரணம் பட்டத்தின் ஆரைகள். எனவே கோணம் ஏ சமன் கோணம் பி. ஒரு முக்கோணியின் இரண்டு பக்கங்கள் சமனாயின் அவற்றுக்கு எதிரான கோணங்கள் சமன். எனவே நாம் இதில் இந்த பிக்கு பதிலாக ஏ பிரதியிடுவோமாயின் 2a சக 30 பாகை சமன் 180 பாகை என அமை. 30 பாகையை இரண்டு புறமும் கழிப்போமாயின் 2a சமன் 150 பாகை. எனவே ஏ சமன் 75 பாகை. ஏயும் பியும் சமன் என்பதனால் பியின் பெருமானமும் 75 பாகை. இப்பொழுது நாம் ஏ பி சி ஆகியவற்றின் பெருமானங்கள் கணித்து விட்டோம். உதாரணம் 3, ஓவை மையமாக உடைய வட்டத்தின் மீதுள்ள புள்ளி எக்ஸில் வரையப்பட்ட தொடலி ஏபி ஆகும். ஓபி ஆனது வட்டத்தை வையில் இடைவட்டுகின்றது. வட்டத்தின் ஆரை 6 சென்டிமீட்டர், வை பி 4 சென்டிமீட்டர் ஆயின் எக்ஸ்பியின் நீளத்தை காண்க. படத்தினில் அவதானிப்போமாயின் ஏபி ஓஎக்ஸ் தொடலி ஆர். எனவே இந்த கோணம் 90 பாகை. எனவே ஓஎக்ஸ்பி ஓர் செங்கோண முக்கோணி என கூற முடியும். ஆனால் நமக்கு இந்த நீளம் தெரியும், 6 சென்டிமீட்டர். எனவே ஓவையின் நீளமும் 6 சென்டிமீட்டர், காரணம் இது வட்டத்தின் ஆரை. எனவே ஓபியின் நீளத்தை நாம் கணிக்க முடியும். ஓ வை 6 சென்டிமீட்டர், வை பி 4 சென்டிமீட்டர். எனவே ஓபி 10 சென்டிமீட்டர். எனவே ஓபியின் நீளம் தெரியும், ஓஎக்ஸின் நீளம் தெரியும். எனவே எக்ஸ்பியின் நீளத்தை காண்பதற்கு நாம் பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி எக்ஸ்பியின் நீளத்தை காண முடியும். முதலில் நாம் ஓஎக்ஸ்பி சமன் 90 பாகை என எழுதுவோம். காரணம் தொடலி ஆரைக்கு செங்குத்து. நமக்கு தெரியும் ஓஎக்ஸ் சமன் ஓவை, காரணம் வட்டத்தின் ஆரைகள். எனவே ஓபியின் நீளத்தை நாம் ஓவையின் நீளம் சக வைபியின் நீளம் என எழுத முடியும். நாங்கள் ஓவைக்கு பதிலாக 6 சென்டிமீட்டரை எழுத முடியும். கூட்டுவதால் ஓபியின் நீளம் 10 சென்டிமீட்டர் என பெறப்படுகிறது. இனி நாம் பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்துவோம். ஒரு செங்கோண முக்கோணியின் செம்பக்க வர்க்கம் மற்ற இரு பக்க வர்க்கங்களின் கூட்டுத்தொகை சமன். எனவே செங்கோண முக்கோணி ஓஎக்ஸ்பியை கருதின் ஓஎக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ்பி வர்க்கம் சமன் ஓபி வர்க்கம் என எழுத முடியும். அளவுகளை பிரதியிட்டால் இவ்வாறு பெறப்படும். இரண்டு பக்கமும் 6 வர்க்கத்தை கழிப்போம். இதனை சுருக்குவதற்கு நாம் எக்ஸ் வர்க்கம் சய வை வர்க்கத்தின் காரணி எக்ஸ் சக வை தரம் எக்ஸ் சய வை என்பதை பயன்படுத்தலாம். அல்லது நாம் 10 வர்க்கம் 100, 6 வர்க்கம் 36 இதை கழிப்பதன் மூலம் பெருமானத்தை காண முடியும். நாம் இப்போது இவ்வாறு எழுதுவோம். இவை இரண்டையும் கூட்டினால் 10 சக 6 16, 10 இல் 6 கழித்தால் 4. இதனை நாம் 64 8 வர்க்கம் என எழுத முடியும். எனவே எக்ஸ்பி சமன் 8 சென்டிமீட்டர், அதாவது இந்த நீளம் 8 சென்டிமீட்டராக அமையும்.
இதுவரை நாம் கற்றதன் சாரம்சமாக, வட்டத்தின் மீதுள்ள ஒரு புள்ளியினூடாக ஆரைக்கு செங்குத்தாக வரையப்படும் கோடு தொடலி எனப்படும். அதனை நாம் இவ்வாறும் கூற முடியும். ஒரு வட்டத்தின் மீதுள்ள ஒரு புள்ளியில் வரையப்பட்ட தொடலி தொடுபுள்ளியில் வரையப்பட்ட ஆரைக்கு செங்குத்தாகும். நன்றி.